சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் ராலி கல்வி பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 2வது பிரதான சாலையில் ஐஐடி நீட் மற்றும் சிபிஎஸ்இ கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வி பயிற்சி நலனுக்காக ராலி எனப்படும் இந்த கல்வி பயிற்சி மையம் திறக்கப்பட்டது. வளர்ந்து வரும் கல்வி நிலை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த ராலி பயிற்சி மையமானது அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு துவக்கப்பட்டது. மேலும் மருத்துவ படிப்புக்கு தயாராகும் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர்களின் எதிர்கால கடவினை நனவாக்கும் வகையில் இந்த கல்வி பயிற்சி மையம் சிறப்பான முறையில் சிறந்த அனுபவமிக்க புகழ்பெற்ற கல்லூரிகளை பணியாற்றும் பேராசிரியர்களை கொண்டு இந்த கல்வி பயிற்சி மையமானது செயல்பட உள்ளதாக தெரியவருகிறது. மேலும் குறைந்த செலவில் நிறைந்த கல்வியினை தரும் ஒரே நோக்கத்தோடு இந்த கல்வி பயிற்சி மையமானது சேவை மனப்பான்மையுடன் துவக்கப்பட்டதாக இந்த ராலி கல்வி பயிற்சி மையத்தின் தலைவர் டாக்டர் சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை மணலியில் செயல்பட்டு வரும் ஆனந்த் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சென்னை ஆனந்தேசன், கேந்திர வித்யாலயா பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு லட்சுமதி, அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் டாக்டர் ஜோதி பச்சைமுத்து, செங்குன்றத்தில் செயல்பட்டு வரும் பால அசோசியேட்ஸ் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைவர் தொழிலதிபர் பாலசுப்ரமணி, பாரத ஸ்டேட் வங்கியின் திரு காந்திமதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த ராலி கல்வி பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தனா்.